எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை மேலும் பத்தாண்டுகள் நீட்டிப்பதற்கு வகை செய்யும் அரசியல் சாசனத்தின் நூற்றி இருபத்தி ஆறாவது திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாவை அறிமுகம் செய்து பேசிய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் எஸ் சி பிரிவினர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு கடந்த எழுபது ஆண்டுகளாக சட்டப்பேரவைகள் மற்றும் மக்களவையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினாா் இது வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் நிறைவடைவதாகவும் அதை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிப்பதற்கு மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போதைய மசோதாவில் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அம்சம் இடம்பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இந்திய மக்கள் தொகை பதிவாளரின் அறிக்கைப்படி நாடு முழுவதும் ஆங்கிலோ இந்தியர்கள் எண்ணிக்கை இருநூற்று தொன்னூற்று ஆறு மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினாா் कि पूरा सदन सर्वानुमति से इसको पारित करेगा सर हम सबों का कमिटमेंट होना चाहिए सर वो हमारे बंधु हैं हमारे भाई हैं हमारे बहन है हमारे परिवार हैं अगर ऐतिहासिक कारणों से उनको इन डिस्क्रिमिनेशन का सामना करना पड़ा तो इस देश का नैतिक कर्तव्य है और इस सदन का वैधानिक कर्तव्य है कि हम इसको आगे बढ़ाएं इस दृष्टिकोण से लेकर मैं इस बिल को आपके सामने आ रहा हूं இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் சவுகதா ராய் இந்திய மக்கள் தொகை பதிவாளரின் அறிக்கையின்படி ஆங்கிலோ இந்தியர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது என்று கூறியிருப்பதாகவும் இது குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறினார் எனவே முடிவை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் திமுக உறுப்பினர் கனிமொழி பேசுகையில் ஆங்கிலோ இந்திய மக்களின் எண்ணிக்கை இந்தியா முழுவதும் இருநூற்று தொன்னூற்று ஆறு தான் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது என்றும் ஆனால் தமிழகத்தில் மட்டுமே சில ஆயிரங்களுக்கும் மேற்பட்டோர் இருப்பதாகவும் தெரிவித்தார் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் எனவே இதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அண்ட் ஃபை ஃப்ரம் தவுத் த சவுத் இண்டியன் ஸ்டேட் டிட்ஸ் அகேன் திஸ் கவர்மெண்ட் பில் சிவசேனா உறுப்பினர் கிருபால் துமானேவும் இதே கருத்தை வலியுறுத்தினார் ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் சுனில்குமார் குமார் பிந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே பிஜு ஜனதா கட்சியின் பக்துஹரி மக்தாப் பகுஜன் சமாஜ் கட்சியின் கிரீஸ் சந்திரா தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் நாமா நாகேஸ்வர ராவ் உள்ளிட்டோரும் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசினர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பல்லாண்டு காலமாக மிகவும் நலிந்த நிலையில் உள்ள எஸ் எஸ்டி எஸ் டி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் எனப்படும் வருமான உச்சவரம்பை நிர்ணயிக்க தேவையில்லை என்றார் அரசின் இந்த நிலைப்பாடு உச்சநீதிமன்றத்திலும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார் அமைச்சரின் பிறகு அவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது அளிப்பதாக பிரதமர் மோடி டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு குறிப்பாக விளிம்புநிலை மக்களுக்கு அதிகாரம் அளிக்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்று பிரதமர் கூறியுள்ளார்